ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்கும். இப்போ மனிதனுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் அப்படிங்கிறவன் இறைவனுடைய பிரதிநிதி, அதாவது இயற்கையினுடைய பிரதிநிதி. பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து மனிதன் மட்டும்தான் வாழ்கிறானா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை, கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்துட்டா இருக்கு. அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜீன்கள் அப்படிம்பாங்க, இல்லை இங்கிலீஷில் ஜீனிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க, அரக்கர்கள், அசுரர்கள், அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இனம் இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம கண்களால் பார்க்க முடியாது. நமக்கு எப்படி மனதின் வலிமை மட்டும் பிரதானமானதோ, அது மட்டும் உடலின் வலிமை மட்டும் பிரதானமானது. இப்போ என்னதான் இருந்தாலும் அந்த இது அந்த சைத்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு வர்க்கம் ஜின்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, அதுவும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதற்கும் பிரதிநிதித்துவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படின்னா, இதை வந்து நம்மளால் நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா அது கண்ணுக்கே தெரியாது. அது வந்து புகை மண்டலங்களில் புகை மண்டலம் மாதிரி இருக்கும். அது புகை மண்டலம் நெருப்புகள் வாழக்கூடிய, பொதுவாக மனிதன் அப்படிங்கிறவங்க என்னன்னு சொன்னால், அதாவது மண்ணால் படைக்கப்பட்ட நிலம் உலகம், சரிங்களா, நிலத்தால், அதோட நெருப்பு உலகம், நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் தான் அந்த வர்க்கத்தினர். அப்போ என்ன அப்படின்னா அது வந்து கண்களால் பார்க்க முடியாது, ஒரு பொருளாக நம்மளால் செய்ய முடியாது. பொதுவாகவே இந்த இது பண்ணுவாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே என்ன அப்படின்னா இது பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னால் வந்துட்டு சூனியம் பண்ணுறது, செய்வன செய்கிறதுலாம் சொல்லுவாங்க. பொதுவாக மனிதன் வந்துட்டு வித்தைகள் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளை வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. இதே அதோடைய வேலை, மனிதனுடைய வேலை எப்படி தெரிஞ்சதை தெரியாத மாதிரி பண்ணுறது மனிதனுடைய வேலை. ஆனால் அந்த வர்க்கத்துடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், எது கண்ணுக்கு தெரியுமோ அதை தெரியாதோ அதை தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. அதை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம கனவு உள்ள வந்து ஏதோ பண்ண முடியும், அமைக்கிற மாதிரி இருக்கும், உடம்புகளுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும், கஷ்டங்கள் ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை, இருக்கிற மாதிரி ஒரு உருவமாக நமக்கு தெரியுது. நீங்கள் போவோம் வேறு தெரிஞ்ச உருவம் அந்த மாதிரி இருக்கும், பேய் பிசாசு அப்படின்னா, அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது என்ன புகை மண்டலங்கள் அதோட இருக்கிறதுனால அது இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கும். தந்திரம் மந்திரம்னு சொல்லுவாங்க. தந்திரம் அப்படின்னா என்னென்னா தந்திரமாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தந்திரமாக அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை தெரியாத மாதிரி, அதாவது தெரிஞ்சதை தெரியாத மாதிரியும் தெரிஞ்சதை தெரியாத, அதாவது இது ரெண்டு மாற்றி மாற்றி செய்கிற மாதிரி வச்சுங்க. தந்திரம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் வந்து மறைக்கிறீங்க, இருக்கிற பொருள் இல்லாத மறைக்கிறீங்க. மந்திரம் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒரு பொருள் இல்லாமல் இருக்குது, அது இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இப்போ இதுதான் அந்த இது ரெண்டுக்கு மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தந்திரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இது பண்ணால் மந்திரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கும் பிரதிநிதித்துவம் என்ன தொடர்பு அப்படின்னா, பொதுவாக இந்த இயற்கையில் வந்துட்டு மனிதன் தான் சிறப்பானவன். இப்போ இந்த மனிதன் சிறப்பாக இருக்கிறதுனால, ஏன்னா மனிதன் மனதின் சக்தி அப்படிங்கிறது இங்கே எந்த மிருகங்களுக்கும் கிடையாது, இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மனம் மனிதன் வந்து மிக மிக உயர்ந்த படைப்பாக இருக்கிறான். இப்போ இதன் மீது அந்த வருடத்திற்கு என்னவாதுன்னு சொன்னால் வந்து பொறாமை ஏற்படுது. இவன் எப்படி சிறந்தானாக இருக்க முடியும் அப்படிங்கிறக்காக நம்ம மேலே பொறாமைப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மனிதர்கள் எப்படி நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருக்காங்களோ, அதே போல் அந்த இதுலேயும் வந்துட்டு நல்லவங்க கெட்டவங்க இருக்குது. அந்த கெட்ட இது ஜீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கெட்ட சக்திகள்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்ட சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, யார் யார் மனிதர்களில் கெட்ட தன்மை உள்ளவர்களாக இருக்காங்களோ, அந்த யாருடைய உள்ளத்தில் வந்துட்டு இப்போ ரெண்டு ரெண்டு மாணவர்கள் இருக்காங்க, படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், கூட்டிகிட்டு போனவர் மேலே தப்பா இல்லை கூட போனவர் மேலே தப்பா அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேர் மேலேயே தவறு இருக்கு. ஏன் அப்படின்னா அவருடைய உள்ளத்துலேயும் போகணுன்னு எண்ணம் இருந்துச்சு, அதே சமயம் இவருடைய தூண்டுதலின் காரணமாகவும் அவர் போயிட்டார். அதே போல் இந்த கெட்ட சக்திகள் வந்துட்டு ஒருத்தனுடைய மனதை ஆட்கொள்ளுது அப்படின்னு சொன்னால், அது காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவராக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆரம்பம் அவர் அந்த தவறை செஞ்சவராக இருப்பார், இல்லை அதை விருப்பமுடையவராக இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி நம்ம எச்சா அதோடைய வலையில நம்ம சிக்க வச்சிடும். எந்த ஒரு மனிதன் வந்து மன தூய்மையோட சுத்தமாக தெளிவாக இருக்காரோ அவரை வந்து எதுவுமே பண்ண முடியாது. யார் மனதின் வலிமையாக இருக்காங்களோ அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் உடல் வலிமை அதிகமாக இருந்தாலும் மனதின் வலிமை தான் சிறந்ததாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி உள்ளவங்களும் சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண எனக்கே தெரியலன்னு, நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த மைண்ட் வந்துட்டு என்னென்னா என்னோட கண்ட்ரோலில் இல்லை, என்னை எதையோ ஒன்று என்னை எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அதோடைய அந்த பேச்சுகளுக்கு நம்ம இரையாயிடும். இப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னா, நம்ம நல்ல விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இதனால் நம்மளை வந்து கணிக்க முடியாது. இதே நம்ம வந்துட்டு ஒரு கெட்ட விஷயங்களை கணிக்கிறோம் அப்படின்னா அதனால் அதை கணிக்க முடியும். அந்த சக்தி அதுக்கு இருக்குது. நல்ல அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த கெட்ட விஷயத்தை நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அதோடைய கூட்டாளியாக ஆகிடும். ஏன்னா அதுக்கும் அந்த கெட்ட எண்ணங்கள் இருக்குது. அப்போ நமக்கும் என்ன அப்படின்னா, அது இருக்கும்போது ரெண்டு பேரும் கூட்டாளி ஆகிடும். இது ரெண்டு ஒன்று சிறமா இருந்தால் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தீய சக்தியாக நம்ம இது பண்ணிடுறோம்.
இதுக்கும் பிரதிநிதித்துவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, மனிதன் வந்து இயற்கையுடைய இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கின்றான். அதாவது இயற்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இது ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறான். இப்போ என்ன பண்ண அப்படின்னா, மனிதன் அப்படிங்கிறவங்கன்னா மக்களை வந்து நல்ல விஷயங்களை சொல்லி தீய விஷயங்களை விட்டு தடுக்கணும். இதுதான் மனிதனுடைய ஒரு பொறுப்பாக இருக்குது சரிங்களா. மக்களுக்கு கூட நல்ல விஷயங்கள் சொல்லணும். இப்போ இது இது என்ன பண்ண அப்படின்னா, மனிதன் வந்துட்டு என்னன்னா இடையேற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிறக்கா என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு அந்த கெட்ட விஷயங்கள் பார்த்து நம்மளை வந்துட்டு கொண்டு செஞ்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இன்செர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ மொபைல் எடுத்துருப்போம், மொபைல் எடுத்தால் ஏதோ நல்ல விஷயங்கள் பார்க்கலாம்னு நினைப்போம், படிக்கலாம்னா அப்போ என்ன இன்செக்ட் பண்ணும், இது இதை இதை போய் பாரு அதை போய் பாருங்க, கடைசியாக போய் பார்த்தா எதுவுமே படிக்காமல் அப்படியே அந்த நேரம் ஃபுல்லாக போயிடும். அப்போ என்னன்னா, நம்ம மன சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது எப்போ நம்ம வந்து கெட்ட விஷயத்துக்கு பார்த்து நம்மளை கொண்டு போயிருச்சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த பிரதிநிதித்துவத்தை இழந்துடுறோம். நம்மளுடைய பொறுப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, மக்களிடம் நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றது, நம்மளே கெட்ட விஷயத்துக்கு பார்த்து போயிருந்தாலும் அதனால் நல்ல விஷயங்கள் சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா, இந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, நம்ம ஒரு மனிதர் நல்ல மனிதராக இருக்கிறோம், இதை வந்துட்டு இதன் மூலிமா நம்ம கெடுக்கப்படுறோம். கெடுக்கப்படும் போது என்ன ஆகும்னு சொன்னால், நம்மளுடைய இதை ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் அக்குப்பஞ்சர் அப்படிங்கிற ஒரு மருத்துவம் இருக்குது. இந்த காலத்தில் எவ்வளோ தவறான மருத்துவங்கள் இருக்குது. அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது ஒரு உண்மையான மருத்துவம்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் போய் சொல்லணும், இது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. இப்போ இதை போய் நம்ம சொல்லணும் அப்படின்னா மனசு என்ன வரும், இதில் அப்போனா யாராவது ஏற்றுக்குவாங்களா, நமக்கே தேவையில்லாத வேலை, நமக்கு இதனால் எந்த ஒரு வருமானம் இல்லை, ஒரு நல்ல விஷயங்களை போய் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இன்கம் இல்லை, இல்லை எந்த ஒரு லாபமும் இல்லை, நான் ஏன் போய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனா அந்த தீய சக்தி. ஆனால் மனிதனுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா, மக்களை வந்து நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் மனிதனுடைய பொறுப்பு. உலகத்தில் வந்து எத்தனையோ நல்லவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நல்ல விஷயங்கள் தான் செஞ்சாங்க. எவ்வளோ மிகப்பெரிய நபர்களாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய சித்தர்களாக இருக்கட்டும், எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் மீது கவலைப்பட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி நல்ல விஷயங்கள் வழி நடத்தினாங்க. அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல நபராக நம்ம இருக்கணும். எப்போ இது மாதிரி நம்ம இல்லையோ நம்ம பிரதிநிதித்துவத்தை இழந்துடுறோம். இப்போ யார் யாருடைய மனசில் வந்துட்டு கெட்ட எண்ணங்கள் இருக்கோ அவங்க வந்துட்டு அந்த கெட்ட சிலர் கூட்டாளி ஆகிறாங்க. சேர்ந்து என்ன ஆகணும், இவங்க அதில் வந்துட்டு வெளியே வரவே முடியாது. எப்போ நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்துகிறோமோ, நம்முடைய பெருமையிலிருந்து பொறாமையிலிருந்து மற்றவங்களுக்கு நல்ல செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சுனாவே போதும், இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன அப்படின்னா இயற்கையுடைய பிரதிநிதிகள், நம்ம வந்துட்டு அதாவது இயற்கையுடைய பணியாளர்கள். இயற்கையுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இயற்கை எப்படி இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது, மனிதனுக்கு எந்த இடையூறும் தரதில்லை, ரொம்ப பொறுமையாக அமைதியாக எல்லாத்துக்கும் நல்லது செய்யுது, இறை பண்புகளில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையான குணம். அதுதான் நம்ம வந்து பிரதிநிதித்துவத்தை வந்து சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். எப்போ கெட்ட செயல் குணம் நம்ம வந்துட்டோமோ நம்மளால் அதை நிறைவேற்ற முடியாது, நம்ம வந்துட்டு கெட்ட செயலில் ஒன்று நினைஞ்சிடும். அப்போ நம்ம நம்மளை யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம அதோட இழந்துட்டோம். அது சொல்கிறத நம்ம கேட்டு செஞ்சு அதோடைய ஒரு என்னென்ன கட்டுப்பாட்டிலேயே அதோடய இன்ஃப்ளூயன்ஸ்லேயே நம்ம இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். இப்போ யார் யாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் வெளியே வரணுமோ, உங்கள் மனசை சுத்தப்படுத்தி கெட்ட எண்ணங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா வந்துட்டு இதில் நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியது எனக்கு இதனால தான் வருது அதனால தான் வருதுன்னு குறை சொல்லாமல் ஒவ்வொருத்தரும் அந்த மனசு அப்படிங்கிறது வந்துட்டு பெருமை பொறாமை அப்படிங்கிறது வெளியே வந்து நிம்மதி அமைதி நாளை வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறது ஒவ்வொரு உள்ளத்துலேயும் இருக்குது. அது உள்ளத்தில் வந்து ஆழமாக பதியப்பட்டிருக்கு. அதை நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். எப்போ அதை நம்ம நம்பலையோ நாளைய வாழ்க்கை சுகமாக அமையும், நாளைய வாழ்க்கையை வந்துட்டு விளங்கும், சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்குங்கிறத நம்பலையோ, எப்போ நம்ம நம்பலையோ நமக்கு கவலை வருது. அப்போ நம்புங்க. நம்பினீங்கன்னு சொன்னால் என்ன ஆகுனா மனதில் நிம்மதி அமைதி கிடைக்கும். எப்போ நிம்மதி அமைதி வருதோ மனதில் வந்துட்டு ஞானங்கள் அந்த அறிவுகள் அறிவிப்பாக நமக்கு உள்ளத்தில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல விஷயங்களில் வந்துட்டு நினைக்கும் போது கெட்ட சேர்ந்து நம்மளை விட்டு போயிடும். அப்போ நம்மள்ட்ட இருக்க வந்து கெட்ட பழங்கள்லாம் நல்ல முறையில் போயிடுச்சுன்னு சொன்னாவே நம்ம நல்ல மனிதர்களாக இயற்கையோட பெருமையற்ற முறையவர்களாக மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய நபர்களாக நம்மளும் நல்ல செயல் செய்யக்கூடிய நபர்களாக மாறிடுவோம்.